வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மார்னிங் வைப் ஷோ. நான் உங்க ஆர்ஜே சீதா. நான் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருந்தேன். பஸ்ல போயிட்டு இருக்க நிறைய பேர் அந்த பஸ்ல திருக்குறள் எழுதி இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கும். அதை எல்லாருமே பார்த்தும் பார்க்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க, படிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு அந்த பஸ்ல ஒட்டி இருந்த ஸ்டிக்கரை படிச்சேன். அந்த ஸ்டிக்கர்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று, கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று அப்படின்னு அந்த ஸ்டிக்கர்ல எழுதி இருந்தது. இதை படிச்ச உடனே எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சுது. ஸ்டிக்கர்ல இப்படி எழுதி இருக்கு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அது என்னன்னா, இப்போ நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய பசங்க இல்ல நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பசிக்காக தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களோட பசிய போக்கிக்கிறதுக்காக தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தான். அவங்களால முடிஞ்சது 1 ரூபாவா இருக்கட்டும், 2 ரூபாவா இருக்கட்டும், இல்ல சாப்பாடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஒருத்தரும் கொடுக்கற காசை வச்சு மொத்தமா சேர்த்து வச்சு ஒருவேளை பசிய போக்கிக்குவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பசிய போக்கிக்கும் போது அவங்க மனசுல ஒரு விஷயம் தோணும் இல்லையா, இவங்களாலதான் எத்தனை பேர் கொடுத்தாங்களோ அவங்களாலதான் நம்ம பசி போச்சு, கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே நம்மளுக்கு கடவுள் தான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதே மாதிரி கொடுக்கறவங்க வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்காம காசை கொடுத்துருவாங்க. அவங்க அதை வச்சு இல்ல வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், இல்ல பசிய போக்கிக்கலாம். அந்த நேரத்துல கூட அந்த வந்துட்டு வாங்கிக்கிட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்பதான் இதோட அர்த்தமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த ஸ்டிக்கர்ல எவ்வளோ அழகா எழுதி இருக்காங்க அப்படின்றத. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரோட்ல போகும்போது உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா தயங்காம பண்ணுங்க. நீங்க கொடுக்கற சாப்பாடா இருக்கட்டும், இல்ல 1 ரூபாவா இருக்கட்டும், கண்டிப்பா அவங்களுக்கு ஒருவேளை பசிய போக்குன்னு சொல்லலாம். சோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.